இப்போ இங்கே என்ன கவனிச்சிங்கன்னா, ஆப்பிரிக்கா அது அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தியரி இல்லை அவுட் ஆஃப் சவனா தியரின்னு சொல்லக்கூடிய ஒரு தியரி தான் மனிதர்களுடைய மனிதவியல் தத்துவத்தையும் வரலாறையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் குரங்காக அதிலிருந்து மனிதனாக பரிணமித்தான் அப்படிங்கிறது தான் அந்த அது ஆப்பிரிக்காவில் அந்த அந்த பரிணாம வளர்ச்சி நடந்தது அப்படிங்கிறது தான் இன்றைய பதியப்பட்ட வரலாறு. அது ஒரு ஃபேக்டாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் இந்த ஃபேக்ட்டுக்கு போதுமான ஆதாரம் இல்லை என்பது இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. குரங்கனமும் இங்க வாழ்கின்றன. ஆமா, இங்க மனிதனும் அப்படியா இருந்தாலும் இங்க வந்திருக்கணுமே. என்ன இங்க என்ன சிக்கல் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆப்பிரிக்காவில் கண்டெடுத்தப்பட்ட குரங்கு மண்டையோடுகள் கிடைக்கிது, அதுக்கடுத்து மனித மண்டையோடுகள் கிடைக்கிது. ஆனால் குரங்கிலிருந்து அந்த மிஸ்ஸிங் லிங்க்னே அவங்களே சொல்கிறாங்க, குரங்கிலிருந்து மனிதனாக அந்த பரிணாமம் அடைந்த அந்த இடைக்கால கட்ட எலும்பு கூடுகளோ இல்லை உருவங்களோ எதுவுமே வந்து ஆப்பிரிக்காவில் கிடைக்கப்படலை. அது மட்டும் இல்லாமல் ஆமா இடைவெளி இருக்கு, அது அதற்கான ஆதாரங்கள் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த மிஸ்ஸிங் லிங்க் என்று சொல்லி ஐரோப்பிய ஆய்வாளர்களால் முன் வைக்கப்பட்ட உருவங்களும் மண்டை ஓடுகளும் இன்னைக்கு வந்து ஜெனட்டிக்கல் டெஸ்ட் டிஎன்ஏ டெஸ்ட்ங்கிற வளர்ச்சி அடைந்த பருவத்தில் அது வந்து தவறான ஆதாரங்களாகவும் பொய்யான ஆதாரங்களாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆய்வாளருடைய இது போல ஒரு மண்டை ஓடு கிடைத்தது என்றும் அந்த மிஸ்ஸிங்லையும் கண்டுபிடித்து விட்டேன் என்று கூறி ஒரு மண்டையோடு இருந்தது. அந்த மண்டையோடு என்பது ஒரு குரங்கோடி மண்டையோடும் அதோடைய பல்வரிசை என்பது ஹிப்போபட்டமஸோடைய பல்வரிசையை வைத்து செய்யப்பட்ட ஒரு பல்வரிசை என்பது அந்த ஜெனட்டிக்கல் ஆய்வில் அந்த ஆதாரம் என்பது பொய்யான ஒரு ஆதாரம் அப்படிங்கிறது வந்து நிறுவப்பட்டிருக்குது. இதெல்லாம் வந்து அவர்களுக்குள்ளேயே முடிவு எடுக்கிறார்கள். அப்படின்னா அந்த அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தியரி என்பது இவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். ஏன் அந்த முடிவுக்கு வந்தாங்கன்னா, இந்த ஆய்வுகளை செய்தவர்கள் எல்லாம் வெள்ளைத்தோல் படைத்த மனிதர்கள். அவர்களுடைய ஆளுமையும் அவர்களுடைய இறையாண்மையும் நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களை விட உயர்ந்தவர்கள் அப்படின்னு தங்களை காட்டிக் கொள்வதற்கு என்ன செய்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க தான் முதல்ல வந்தோம்னு அவங்களால சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா, முதல்ல வந்ததற்கான காரணம் பழங்குடி மக்கள் உலகம் முழுக்க பரவி இருக்கிறாங்க, அதை சொல்ல முடியாது. அப்ப நாங்கள் நாகரிகம் அடைந்த மனிதர்கள், உலகத்திற்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் நாங்கள் அப்படிங்கிற ஒரு டேர்ம் அவர்களுக்கு வேணும். அந்த டேர்ம் வேணுங்கும் பொழுது என்ன பண்றாங்க, ஆப்பிரிக்காவில் இருந்து மனிதன் வெளியேறினான், ஐரோப்பாவில் நாகரிகம் அடைந்தான். அந்த ஐரோப்பிய நாகரிகம் என்பது சுமேரியர்களுக்கு வந்தது, சுமேரிய நாகரிகம் என்பது சிந்து சமவெளிக்கு வந்தது, சிந்து சமவெளி நாகரிகம் என்பது இந்தியா முழுக்க பரவியது, இந்தியாவிலிருந்து அது சீனாவுக்கு பரவியது, சீனாவிலிருந்து இந்த கிழக்கேசிய நாடுகளுக்கு எல்லாம் பரவியது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு முடிவு, இந்த ஒரு தியரியை பிக்ஸ் பண்ணி கொண்டு அந்த தியரிக்கு தகுந்தாற் போல ஆதாரங்களை மட்டும் பிரபலப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த தியரி ஃபால்ஸ், இது பொய்யான ஒரு கூற்று அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கு. அது தமிழ்நாட்டிலே ஒரு ஆதாரம் சமீபத்தில், இது தமிழர்கள் கண்டுபிடிக்கல, தமிழ் அறிஞர்களுக்கும் இது வந்து கண்டுபிடித்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அது ஆட்டரம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு நதி நாகரிகத்தை, நதி நாகரிகம் அல்ல, அது கற்கால மனிதர்களுடைய இடம் இருப்பிடம். அந்த ஆட்டரம்பாக்கம் கரையில் ஒரு சில காலகட்டத்துக்கு முன்பாகவே அங்கே வந்து கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய கல் போன்ற அந்த பானை ஓடுகள் இதெல்லாம் கிடைச்சது. அதை வந்து எடுத்து வச்சிருந்தார்கள் அகழ்வாய்வாளர்கள். அதற்கப்புறம் லூமினஸ் டேட்டிங் அப்படிங்கிற ஒரு புதிய தொழில்நுட்பம், அதாவது லூமினஸ் டேட்டிங் என்றால் என்னன்னா, இந்த ஒரு கல் எத்தனை ஆண்டு காலமாக சூரிய ஒளியில் மேலேயே இருக்கு, அப்புறம் சூரிய ஒளியிலிருந்து எத்தனை ஆண்டு காலத்துக்கு முன்னாடி அது மறைந்து விட்டது அப்படிங்கிறத அதை ஆய்வு செய்து அந்த லூமினஸ் டேட்டிங் அதன் மூலமாக அந்த கல் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சுமாராக அது பயன்படுத்தப்பட்டது என்ற ஒரு முடிவுக்கு வரலாம். இந்த லூமினஸ் டேட்டிங் மூலமாக இந்த ஆட்டரம்பாக்கம் நதிக்கரையில் கிடைத்த பொருட்களை ஆய்வு செய்து ஒரு வெளிநாட்டு நிறுவனம் தான், ஒரு வெளிநாட்டு ஆய்வு நிறுவனம் வெளியிடும் தகவல் என்பது உலக அறிஞர்களே வந்து கேள்விக்குறியாக்கிவிட்டது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3.5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே மனிதர்கள் வாழ்ந்ததற்கான, மனித இனம் வாழ்ந்ததற்கான சான்று அது வைக்கிறது. ஏன்னா 3.5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் ஆப்பிரிக்கா தியரி என்பது 1.5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு தான் ஆப்பிரிக்காவில் மனிதன் தோன்றினான், 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் மனிதன் அங்கிருந்து வெளியே புலம்பெயர்ந்தான்ங்கிறது தான் அவர்களுடைய வரலாறாக, அவர்களுடைய ஃபேக்டாக, ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டாக வச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு ஆதாரம் என்பது அதை அத்தனையும் புரட்டி போட்டுருச்சு. இது மட்டுமல்ல, ஆப்பிரிக்காவில் மனிதன் தோன்றினான் என்று ஒரு ஒரு வாதத்திற்கு வைத்துக் கொண்டாலும், அங்கே ஆப்பிரிக்காவில் மிக ஒரு பழங்குடி மக்களாக அறியப்படுபவர்கள் பந்து அப்படிங்கிற ஒரு ஒரு பழங்குடி சமூகம். அந்த பந்து அப்படிங்கிறவங்களுடைய வரலாறு என்னன்னு அவர்கள் சொல்கிறார்கள். ஒவ்வொரு இனத்திற்கும் தாங்கள் யார் என்ற வரலாறு அடிப்படையில் இருக்கும். அந்த வரலாறை அவர்களிடம் போய் பதிவு செய்யும் பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் வாழ்ந்த நிலப்பகுதி கடலில் மூழ்கி விட்டது, அந்த மூழ்கிய கடல் பகுதியிலிருந்து வந்தவர்கள், இந்த பந்து என்ற அந்த சொல்லுக்கு அவர்களுடைய மொழியில் முதல் மனிதர்கள் வந்தவர்கள் அப்படிங்கிற பொருளை அது கொண்டதாக அது இருக்குது. அப்ப அவர்களுடைய புராண கதையிலும் அவர்களுடைய மரபியல் கதையிலும் அவர்கள் வந்தவர்கள் இருக்குது. அந்த பந்து என்பவர்கள் தான் ஆப்பிரிக்காவிலே மிக பழமையான பழங்குடி மக்கள். அப்ப இதுல இருந்து நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது, ஆப்பிரிக்காவுடைய குடியேற்றம் என்பது வேற ஏதோ ஒரு கண்டத்தின் அழிவின் இருந்து ஏற்பட்டது.
இது உலகம் முழுவதும் இப்போ நீங்கள் குரான் எடுத்து பார்த்தீங்கனாலும் இந்த தகவல்கள் இருக்குது. ஒரு பெருங்கண்டம் இருந்தது என்றும் அது கடலுக்கடியில் கடவுளின் சீற்றத்தால் மூழ்கியது என்றும், அதே போல் பைபிளில் எடுத்து பார்த்தாலும் நோவா கதைகளை எடுத்து பார்த்தால் பெரும் வெள்ளம் வந்தது, அதில் கப்பல் கட்டி ஒருத்தர் நோவா என்பதே நாவா என்ற தமிழ் சொல்லின் ரத்தன சுருக்கம். அப்போ இது மாதிரியான தரவுகள் எல்லாம் உலகம் முழுக்க பரவி இருக்கிறது. எகிப்திய நாகரிகத்தில் அவர்கள் கடல் வழியாக பாய்மர கப்பல் வழியாக வந்து குடியேறியவர்கள் என்ற வரலாற்று தகவல்கள் இருக்குது. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அவர்கள் அனைவரும் வேறு ஏதோ ஒரு நிலப்பரப்பு கடலில் மூழ்கியதற்கு பின்பு குடியேற்றப்பட்டவர்கள் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழர்களிடம் மட்டும் தன் இனம் அழிந்தது கடல் சீற்றத்தால்ங்கிற ஒரு வரலாறு பதியப்பட்டிருக்கு. அதை தான் நம்ம குமரிக்கண்ட அழிவுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஏதோ சங்க இலக்கியத்திலும் ஒரு புராணத்திலும் இருந்து மட்டும் நம்ம பேசலாம். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில், நம்மளுடைய நடைமுறையில், நம்மளுடைய பழக்க வழக்கத்தில் அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் பாருங்களேன். நீங்க உங்க வீட்டுல சோகமா இருக்கீங்க, ரொம்ப சோகமா இருக்கும்போது நம்மளுடைய தந்தைமார்கள்லாம் இல்ல தாய்மார்கள் வந்து சொன்னேன், பின்ன குடியா மூழ்கி போச்சு, எதுக்கு நீ சோகமா உட்காந்துருக்கேன்னு ஒரு வார்த்தையை கேட்பாங்க. குடியா மூழ்கி போச்சு. அப்ப நீங்க இந்த வார்த்தை என்பது எத்தனை ஆயிரம் ஆண்டு வரலாற்றை தக்க வைத்திருக்கிறதுன்னு நீங்க கொஞ்சம் முடிவு பண்ணிக்கோங்க. குடியா மூழ்கி போச்சு ஏனென்றால் இந்த தமிழினத்தில் ஒரு மாபெரும் அழிவு என்பது அந்த காலத்தில் நடந்து உள்ளது. அது மரபாகவே நம்மளுடைய அன்றாட சொல்லாடல்கள் வருது. குடியா மூழ்கி போச்சு, குடி என்றது மக்களை குறித்த சொல். இன்னொரு படி சேர்ந்து சொல்லுவாங்க, கப்பல் மூழ்கி போச்சான்னு கூட கேட்பாங்க. இல்ல, கப்பல் மூழ்கி போச்சு என்றால் அது வணிகத்தில் மிக தொன்மையான மக்கள் என்பதால் கப்பல் மூழ்கினால் அதில் ஒரு துயரம் ஏற்படும். குடி என்பது மனிதர்கள், குடியாக மூழ்கி போயிடுச்சு. குமரிக்கண்டம் என்ற அந்த சொல்லிற்கு கும்பலாக மறித்த கண்டம் என்றுதான் நாம் சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் உண்மையான வரலாறு.